இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி டாப் அப் பண்ணுறது, இன்ட்ரைவில் எப்படி டாப் அப் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரைவர் மோட் ஆன்லைன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரைட் ரெக்வஸ்ட் மை ஹேர்னிங் ரேட்டிங் பெயின் இருக்கும், ஓகேவா? கடைசியாக ஃபோர்த் இது பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். ஸோ அந்த பே பட்டனை கிளிக் பண்ணணும். பே பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் டாப்அப் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். டாப் அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர், அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணால் நெட் பேங்கிங்காக யூபிஐ ஐடியா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் நேமில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபுல் நேமை நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் பிரதான்ன்ற சிட்டி வந்து என்ன சிட்டி, சென்னை. அவங்க டெல்லியும் கொடுத்தாங்க, நீங்கள் சென்னையும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ரீட்டு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஹவுஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு பேன் கார்டு இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு மோகன் பிரதான் அட் gmail.com என்னதோ அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும், உங்களோட மெயில் ஐடி. அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் பேன் கார்டு நம்பர் என்னமோ கொடுத்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பேன் கார்டு நம்பரை நீங்கள் கேப்லெட்டர்னா கேப்லெட்டர், ஸ்மால் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாத்துலேயும் டைப் பண்ணிவிட்டு டாப் அப் அக்கௌண்ட், ஸோ எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கமா வருது தெரியுமா, அது வந்து டாட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் 100 ருபீஸ் பண்ண போனால் 100.00 வரும். ஸோ 100 ருபீஸ்க்கு நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்ஸு லைக் கூகுள் பே ஃபோன்பே எதில் நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைனா விர்ச்சுவல் ஐடி, உங்ககிட்ட ஏதாவது விர்ச்சுவல் ஐடி விபிஐ ஐடி யூபிஐ ஐடி இருந்ததுன்னா அந்த யூபிஐ அட்ரஸை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். என்ட்ரு யூபிஐ ஐடின்றது தெரியுமா, அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இல்லைனா ஃபோன்பேனா ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன்பேவை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபோன்பேவை கிளிக் பண்ணிக்கிட்டு அது வந்து உங்கள் ஃபோன்பே இதுக்குள்ளே போயிடும். ஸோ ஜிபேனா ஜிபே, ஃபோன்பேனா ஃபோன்பே. ஸோ ஃபோன்பேயில் போயிட்டீங்கன்னா 100 ருபீஸ் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அது பேயில் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், ஹிஸ்ட்ரியில் கூட போய் பார்க்கலாம், இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். வந்தோடனே இப்படி வரும். ஸோ கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் இன்சைடுன்ட்டு. ஸோ இப்போ வந்து சென்ட் மணின்னு கொடுத்து நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனை முடிக்கலாம். ஸோ பெய்ட் 100 ருபீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் லைக் இந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா லைக் க்ளோஸ் த ஆப். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும், உங்கள் வாலெட்டில் பணம் ஆட் ஆகிடும். இன்கேஸ் அப்படி ஆகலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா லைக் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், இல்லை வந்து ஆப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து வாலெட்டில் காமிக்கும், ஓகேவா? பேமெண்ட் ரிசீவ் இந்த மாதிரி 100 ருபீஸ் வரும், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். இது வந்து உங்கள் வாலெட்டில் ஷோ ஆகும், பேமெண்ட் ரிசீவ்டுங்கிற மாதிரி. Thank you.